ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் தமிழ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன். நம்ம வீட்டுக்கு எப்படிப்பட்ட சோலார் பேனல் வாங்கணும், சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண என்னென்ன பார்ட்ஸு காம்போனன்ட்ஸ் எல்லாம் தேவை, இன்வெர்ட்டர் பேட்டரிஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன ஸ்பெக்கில் கேல்குலேட் பண்ணி சூஸ் பண்ணணும், வீட்டுக்கு எவ்வளோ வாட்ஸில் சோலார் பேனல் வாங்குகிறோம், இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது, ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கைடாக இருக்கும். பேனலோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபோட்டோ வால்டிக் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ வால்டிக் மாடியூல் வந்து சின்ன சின்னதாக ஸ்கொயர் மாதிரி இருக்கும், சீரீஸ் பேனலில் அரையில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து நிறைய அரையை சேர்ந்தது தான் ஒரு பேனல். ஸோ சன்லைட் பட்டால் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இதில் இருந்து தான் நமக்கு வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. இந்த பேனலை வந்து ஸ்பித்தால் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா 100 வாட், 250 வாட் அப்படி தான் ஸ்பித் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பொறுத்து தான் நம்ம வந்து அந்த சோலார் பேனலை வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது: மோனோக்ரிஸ்டலின், பாலிகிரிஸ்டலின், தின் ஃபிலிம், போர்ட்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இது மூணு டைப்ஸ் தான். இப்போ மோனோக்ரிஸ்டலின் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹை எஃபிஷியன்சியாக இருக்கும், பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாலிகிரிஸ்டலின் பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வந்து லோவாக இருக்கும், பர்ஃபாமன்ஸ் லோவாக இருக்கும், ஆனால் சீப்பாக இருக்கும். தின் ஃபிலிம், போர்ட்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா, லோ எஃபிஷியன்சியாக இருக்கும், பர்ஃபாமன்ஸும் லோவாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஃப்ளெக்சிபிளான பிளேஸில் தான் நம்ம வந்து வைக்க முடியும். இப்போ மேஜராக செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மோனோக்ரிஸ்டலைன் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து லோ சன்லைட்லேயும் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் இந்த மோனோக்ரிஸ்டலைன் வந்து செலக்ட் பண்ணால் பர்ஃபாமன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அடுத்து, இந்த சோனார் பேனல் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸில், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில், ஸ்ட்ரீட் லைட்டில், அக்ரிகல்ச்சரல் பம்பில், இது மாதிரி எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிசைன் ஆஃப் சோலார் பேனல், பேட்டரி பேங்க், அப்புறம் இன்வெர்ட்டர். இப்போ வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம்னா, அந்த சோலார் பேனலில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் டிமாண்ட் லோட் பார்க்கணும், சைஸ் ஆஃப் சோலார் பேனல், செலக்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் சோலார் பேனல், செலக்ட் ரேட்டிங் ஆஃப் ஈச் சோலார் பேனல், எனர்ஜி ஃப்ரம் சோலார் பேனல் ஆஸ் பர் டெய்லி சன்லைட், சைஸ் பேட்டரி பேங்க், செலக்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரிஸ் இன் அ பேட்டரி பேங்க், சைஸ் ஆஃப் இன்வெர்ட்டர். இந்த எட்டும் நம்ம பார்த்தா தான் அதை வந்து சோலார் பேனலில் கரெக்டாக வாங்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு டோட்டல் டிமாண்ட் லோட், அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறோம் அதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து சைஸ் ஆஃப் சோலார் பேனல், எவ்வளோ பவர் என்ன சைஸ்ன்னு நம்ம பார்க்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, செலக்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் சோலார் பேனல், அது பேரலாக இருக்கா சீரியஸாக பண்ணுறோமா அது வந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து வந்து செலக்ட் ரேட்டிங் ஆஃப் ஈச் சோலார் பேனல், அது என்ன வாட்ஸ், 100 வாட்ஸா, 350 வாட்ஸான்னு பார்க்கணும். அடுத்து எனர்ஜி ஃப்ரம் சோலார் பேனல் ஆஸ் பர் டெய்லி சன்லைட், எவ்வளோ நேரம் சன்லைட்டில் இருந்து அந்த எனர்ஜி வருது அதை வந்து பார்க்கணும். அடுத்து சைஸ் பேட்டரி பேங்க், என்ன பேட்டரி செலக்ட் பண்ணால் போகிறோம், என்ன கெப்பாசிட்டி செலக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து செலக்ட் டைப் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் பேட்டரிஸ் இன் பேட்டரி பேங்க், பேட்டரி பேங்க் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, அதுவே மல்டிபிள் பேட்டரி யூஸ் பண்ணோம்னா அது சீரியஸாக இருக்கா இல்லை பேரலலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து சைஸ் ஆஃப் இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர் ரேட்டிங் என்ன, எது மாதிரி இன்வெர்ட்டர்னு பார்க்கணும். இந்த எட்டுமே கரெக்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் ஒரு கரெக்டான சோலார் பேனல் வந்து நம்ம வாங்க முடியும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, கால்குலேட்டிங் சோலார் பேனல் இன்வெர்ட்டர் பேட்டரி சார்ஜ் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எஸ்டிமேட்டிங் லோட் வாட்டேஜ், அதாவது வீட்டில் எவ்வளோ லோட் கன்சியூம் பண்ணுறோம், அதாவது இபியிலேருந்து. இப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இபியிலேருந்து தான் கன்சியூம் பண்ணுவீங்க. அதுக்கு இபியிலோ எவ்வளோ லோட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இந்த சோலார் பேனல் வந்து இருக்க முடியும். இப்போ வந்து லோட் கால்குலேட் பண்ணுறோம், அதாவது ஹோம் அப்ளையன்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து இப்போ கால்குலேட் பண்ணலாம் லோட்க்கு. கால்குலேஷன் இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். வந்து 100 வாட்ஸ் பவர் இருக்குது, நம்ம வந்து 10 ஹார்ஸ் வந்து வேலை செய்கிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கால்குலேஷன். நம்ம எப்படி அந்த சோலார் பேனல் வந்து டிசைன் பண்ணுறது, பேட்டரி பேங்கை யூஸ் பண்ணுறது, இன்வெர்ட்டரை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் 100 வாட்ஸ்க்கு பதிலாக 1000 வாட்ஸ் போட்டாலுமே எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினா நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம 100 வாட்ஸ் பவர் இருக்குது, நம்ம வந்து 10 ஹார்ஸ் வந்து வேலை செய்கிறோம். அதாவது 100 வாட் × 10 ஹார்னா நமக்கு வந்து 1000 வாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1000 வாட்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பேனல்லேருந்து கிடைக்குது.
அடுத்து டிட்டர்மைனிங் அப்ராக்சிமேட் சோலார் பேனல் டைமென்ஷன், அதாவது சோலார் பேனல்லேருந்து 1000 வாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டோம். இப்போ வந்து என்ன வாட்ஸ் சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 10 hr வந்து சன்லைட் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம வச்சுக்கிறோம், அப்போனா 100 watt சோலார் பேனலே யூஸ் பண்ணலாம். இப்போ 100 watt சோலார் பேனல் இருக்குது, அப்புறம் 10 hr வந்து சன்லைட் கிடைக்குதுன்னா நமக்கு அந்த 1000 watt பேனலே போதும். இப்போ 10 hr தான் அந்த சன்லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 100 watt பேனலே போதும். அதுவே 5 hrs தான் ஜென்ரேட் பண்ணுதுன்னா நமக்கு வந்து 200 watt பேனல் இருந்தால் போதும். இப்போ டோட்டல் வாட்ஸ் டிவைடட் பை சன்லைட் எவ்வளோ கிடைக்குதோ அது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு அவ்வளோ வாட்ஸ் வந்து சோலார் பேனல் நமக்கு கிடைக்கும். இப்போ டோட்டல் டிமாண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், அடுத்து எவ்வளோ டைம் சன்லைட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. என்ன பார்க்க போகிறோம்னா கால்குலேட்டிங் பேட்டரி ஏஜ், சோலார் பேனல் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்தாச்சு, என்ன பேட்டரி என்ன ஆம்பியர் ஹார் வந்து செலக்ட் பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போ கால்குலேஷனுக்கு நம்ம வந்து 12 volt வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1000 watt அவுட்புட் வேணும்னு நம்ம சொல்லியாச்சு, 100 watt சோலார் பேனல் இருந்தால் 10 hrs யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ வந்து 1000 watt இருந்தால் 12 volt பேட்டரியாக இருந்தால் 83 ஆம்பியர் ஹார் போதும். அதாவது 100 watt டிவைடட் பை 12 பேட்டரினா இஸ் ஈக்குவல் டு 83 ஆம்பியர் ஹார் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 83 ஆம்பியர் ஹார் இருந்தாலே சஃபிஷியன்ட் 1000 watt மேனேஜ் இருக்கும். ஸோ இந்த 83 ஆம்பியர் ஹார் வந்து நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கா ஷாப்பில், ஸ்டாண்டர்ட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100 ஆம்பியர் ஹார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 20% டாலரன்ஸோட. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எவால்யூட்டிங் சார்ஜர் கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து வர அவுட்புட் பேட்டரியால் கொடுக்க முடியாது, ஸோ அதுக்கு சார்ஜர் கண்ட்ரோலர் வேணும். சார்ஜர் கண்ட்ரோலருக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் 100 watt பேனல் வந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ 100 watt பேனல் வந்து இருக்குது, ஒரு பேனல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது 12 voltage. 100 watt டிவைடட் பை 12 voltage இஸ் ஈக்குவல் டு 83 ஆம்பியர் ஹார். 83 ஆம்பியர் ஹார் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்காது, ஸோ நீங்கள் மினிமம் 10 ஆம்பியர் ரேட்டிங்கில் இருக்க அந்த சார்ஜர் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அசஸிங் இன்வெர்டர் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ சோலார் பேனல் பற்றி பார்த்தாச்சு, சார்ஜர் கண்ட்ரோலர் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ இன்வெர்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் லோட் வாட்ஸ் வந்து 100 watt சொல்லிட்டோம். இப்போ வந்து சோலார் பேனல் வந்து 100 watt தான் டிசைன் பண்ணியிருக்கோன்னா 1000 watt வந்து கிடைக்கணும், 10 hrs நம்ம வந்து 100 watt செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 100 watt பவர் கேப்பபிளாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு 100 watt இன்வெர்டர் போதும். சப்போஸ் அது ஓவர் லோடாக இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே சேஃபர் சைடில் 120 ஆம்பியர் ஹார் இன்வெர்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயுமே நம்ம 20-25% ஹையராக வச்சு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ 500 watt சோலார் பேனல் ரேட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் 600 watt இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 800-900 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1000 watt இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.